நம்ம ராஜஸ்தான் டீம் தோத்ததும் பார்த்தீங்கன்னா மொத்த பிளேயர்ஸுமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நேற்று நடந்து முடிஞ்ச குவாலிஃபை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் எஸ்ஆர்எஸ் ரெண்டு டீம் தான் ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 அஸில் தோத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அட்லீஸ்ட் ஃபைனலாச்சும் போவாங்க. எஸ்ஆர்எஸ் தான் இப்போ ஃபார்ம்லேயே இல்லையே, அவங்களை விட இவங்க நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. போன மேட்ச் ஜெயிச்சிட்டு வர வந்திருக்காங்க, அதனால கண்டிப்பாக 6 தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போலிங்கும் செம்மையாக தான் போட்டாங்க. 174 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க நம்ம எஸ்ஆர்எஸ். அந்த அளவுக்கு பெரிய டார்கெட்லாம் கிடையாதுங்க, ஈஸியாக சேஸ் பண்ணுற டார்கெட் தான். அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் லைனப்புமே நம்ம 6 வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே சொதப்பிட்டாங்க. அதாவது நம்ம த்ரூ ஜூரல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க நல்லா பிளே பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மட்டும் 90 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் மற்ற எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்தே 40 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு மோசமான பேட்டிங் மூலமாக நம்ம ராஜஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே தோத்துட்டாங்க. எல்லா வருஷமும் ஸ்டார்டிங்கே செம்மையாக தான் பிளே பண்ணுவாங்க, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைடா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி தாங்க. இந்த வருஷமும் நம்ம ராஜஸ்தான் ஆரம்பத்தில் செம்மையாக பிளே பண்ணி இப்போ கடைசியில் விட்டுட்டாங்க. இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க. அதில் நம்ம ரியான் பராக் இந்த வருஷம் நல்லா தாங்க பிளே பண்ணாரு. லீக் மேட்ச் எப்படி விளாண்டாலும் சரி தான்ப்பா, பிளே ஆஃப்ஸ் நல்லா விளாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து எஸ்ஆர்எஸ் வந்து புரிய வச்சிட்டாங்க. ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தோக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.